ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு ஃபுல் டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்டோரி, டிப்ஸு, மேஜிக்கல் ஜூஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்த்தலாம். நல்ல மனசுடன் ஆரம்பிக்கும் எல்லா நாளுமே வந்து நமக்கு நல்ல நாள் தாங்க. காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கி நமக்கு நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் பார்ப்போம். அதாவது டிவியில் வந்துட்டு ராசி பலன் இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் உண்மையில் நல்ல மனசுடன் ஆரம்பிக்கும் எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தாங்க. அதுக்காக ஜோதிடம் அது தவறு இல்லை, தவறுன்னு நான் சொல்ல ஒரு மேஜிக்கல் ஜூஸ் பார்த்துட்டு லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எப்படி மேஜிக்கல் லெமன் ஜூஸ் பேர் வந்தது பார்க்குறீங்களா? ஆமாங்க, 5 கிரேப்ஸ் சொல்லுங்க. மனசு எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்கும். காலையில் எழுந்து வச்சதுமே இறைவனை வணங்குங்க, மனதில் நல்லதே நினைங்க. இந்த நாள் எனக்கு வந்துட்டு சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டுங்க. இதுவே போதும் நமக்கு வந்து திட்டமிட்டு செயல்படணும். முழு ஈடுபாட்டோடு உங்களோட செயலை வந்து செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஜோதிடத்தில் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை, ஆனால் அதன் மீது வைக்கும் நம்பிக்கையில் பாதியாவது உங்கள் மீது வைங்க. நல்ல விஷயங்களை கேளுங்க. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தோல்வி அடைஞ்சிட்டா துவண்டு போடாதீங்க. வெற்றி வந்து கொஞ்சம் தள்ளி போயிருச்சு அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை வந்துட்டு கவனத்தை செலுத்துங்க. இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ என்று நினைக்காமல் இந்த நாள் எனக்கு வந்துட்டு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சதுமே முழு மனதோடு அந்த செயலோடு ஈடுபடுங்க. வெற்றி நமக்கு எப்பவுமே நிச்சயமாக இருக்குங்க. எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் என்று நினைத்து உங்கள் வேலையை தொடங்குங்க. மனதை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. வாழ்வில் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்கும். நான் நினைக்கிறது இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். மேஜிக்கல் ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மேஜிக்கல் ஜூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். காலையில் எப்பயும் போல் அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். ஃபோன் போடும்போது எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல, ஆனால் ப்ரொக்கோலி இருக்குது, இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க. இன்னைக்கு சித்தி வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடனே சித்திக்கு ஃபோன் போடுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சித்தி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம் சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரொக்கோலி செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலை சொல்லுங்கள். எப்பயும் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான் உருளைக்கிழங்குலாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ப்ரொக்கோலியுமே வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து மிளகுதூள் போட்டு இறக்கிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் ப்ரொக்கோலி பிடிக்கும் அப்படிங்கிறது கமலில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நோ பாயில் நோ ஆயில்னு சொல்லிட்டு ரசம், லட்டு, ரோஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்புளி ரசம், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க எப்படிக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு காலையில் எழுந்திருந்து பயங்கர ஒர்க்காக இருந்துச்சு, ஸோ அதனால் சிம்பிளாக தான் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு கார்ன் வந்து ரெடி பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்தாச்சு. அவனும் டிவி பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு எங்கள் பாட்டி சொன்னது, வாரத்தில் ஒரு நாளாக வந்து கசப்பை வந்து சேர்த்துக்கணும். அதாவது பாகற்காய், அத்திக்கீரை, சுண்டக்காய், வாழைப்பூ இந்த மாதிரி உணவுகளை வந்து வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடணும். அப்படின்னா தான் உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ஸ்பெஷல் தாகமுத்தி வாட்டர், அதை வந்துட்டு ஈவினிங் போல் குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு வந்து இட்லி சட்னி எல்லாம் வச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்ன பண்ணீங்க? இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கா, இந்த வ்ளாக் நல்லாயிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.